நிறைய பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரம்ம முகூர்த்தம் பற்றி நீங்கள் அமைதியான சுச்சுவேஷன் கிடச்சா எப்போ வேணால் பண்ணலாம் பட் ஐடியல் டைம்னு பார்த்தா மார்னிங் ஏர்லி மார்னிங் சொல்கிறோம் இல்லையா பிரம்ம முகூர்த்தம் அது வந்து ஒரு ஒரு மாதமும் ஏரியா வைஸ் இப்போ சென்னையில் பிரம்ம முகூர்த்தம் வேறு இது மாதிரி இருக்கும் யூஎஸில் வேறு டைமிங் ஸோ பிரம்ம முகூர்த்தம் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் உங்களோட சன்ரைஸ்க்கு உங்களோட லொக்கேஷனில் சன்ரைஸ் எப் டைம் ஆகுதோ அதுலேருந்து டூ ஹவர்ஸ் முன்னாடி தான் உங்கள் ஏரியாவில் முகூர்த்தம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் ஹியூமன் பாடியும் செல்ஃபோனையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுதோ என்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வேவ்ஸ் இல்லையா அதுலேருந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது இப்போ இங்கேருந்து நீங்கள் யூஸில் இருக்கவங்கள்ட்ட பேச முடியுது வித்தவுட் ஒயர் கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியுது த்ரூ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஸோ அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு எர்த்துக்கு பேரலாக இருக்கிற எனர்ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி த்ரீ ஜி எல்லாமே இது இது வந்து வெட்டிகுலாக இருக்கிற எனர்ஜி தான் ஹியூமன் பாடியோட கனெக்ட் ஆகுது லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புறவங்க அதனால பெனிஃபிட் ஆனவங்களுக்கு இது நல்லாவே புரியும் ஏன் ஏ ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் மெரிடேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பிலீஃபாக இருக்கட்டும் இல்லை எனி லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களோட உங்களோட மைண்டை தாட் உங்களோட தாட்ஸை அலைன் பண்ணி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து உங்கள் எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க வெட்டிக்கல் எனர்ஜியை நீங்கள் யூனிவர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ எப்படி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி இவங்களுக்கு உங்கள் கான்டாக்டில் இருக்கிற இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தான் கால் போகுது வேறு யாருக்கும் கால் போகிறதில்ல ஸோ யூ டிசைடட் இவங்களுக்கு தான் கால் போகணுன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறிங்க போது அதே மாதிரி நீங்கள் பிரம்மமுகூர்த்த மெடிடேஷனில் உட்காரும்போது என்ன விஷயம் வேணுங்கிறத நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்கள் மெடிடேஷனில் நீங்கள் இது பண்ணும்போது அது ஒரு காலாக கன்சிடர் ஆகி அது உங்களுக்கு லைஃப்பில் திருப்பியும் அக்சீவ் ஆகுது அது ஒரு வாரத்தில் நடக்கலாம் நீங்க எவ்வளோ டீப்பா அதை மெரிடேட் பண்ணீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளவு கிளியராக அந்த சிக்னல் இருந்ததுங்க பொறுத்து அது ஆறு மாசம் ஆகலாம் ஆறு வருஷம் கூட ஆகலாம் போடுற தான் இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த எனக்கு லட்சம் வரணும் அப்படிலாம் பண்ண முடியுமா இல்ல நீங்க அந்த மாதிரி விஷயத்தான் நம்பாதீங்க நீங்க எஃபர்ட்டும் போடணும் அட்ராக்ட்டும் பண்ணணும் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு லைஃப்ல எஃபர்ட் போடுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அதை நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாகவும் அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்களோட கவனம் வேற எங்கேயும் சிதறாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது என்னாகும் நீங்கள் பண்ணுற வேலையை இன்னும் நல்லா பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ யூ வில் கெட் அ சிக்னல் அதுக்கான ஒரு பார்த்து வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் நிறைய செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் எஃபர்ட் போடணும் வீட்டில் உட்காந்தா மட்டும் பணம் சேர்க்க முடியாது இல்லை ஸோ எந்த வழியில் நீங்கள் நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு வியூஸ் அதுக்கான வழிகள் வந்து மைண்ட் கிளியரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களால வந்து அதை டிரைவ் பண்ண முடியும் இல்லையா சோ அதுக்கான கிளாரிட்டி அதுக்கான க்ளூஸ் அதுக்கான வேஸ் வந்து நீங்க மெடிடேட் பண்ணும்போது தானவே கிடைக்கும் என்கிட்ட சொன்னது என்ன சொன்னாங்கன்னா இப்ப நம்ம மெடிடேட் பண்ணும்போது வந்து நம்ம நடந்த மாதிரி நினைச்சு இது பண்ணோம்னா இப்போ ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அது நடந்துருச்சு ஆல்ரெடி நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணனும் மெயின் பார்ட் வந்து எஃபர்ட் தான் நீங்க லைஃப்ல என்ன எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அது கூட சேர்த்து நீங்க லா அட்ராக்ஷன் மெரிடேஷன் பண்றீங்க பிரம்ம முகத்த மெரிடேஷன் பண்றீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ப்ரீத்திங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ நம்ம கோபம் வந்தாலே நம்ம மூச்சு பயங்கரமாக வாங்குவோம் அந்த மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ தேடுறோம் இப்போ கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்றோம் ஆனா நம்ம இந்த சிம்பிள் திங் ப்ரீதிங்கை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது பிரீத்திங் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா கூட அது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நோடியும் ப்ரீதிங் நடந்துட்டு தான் இருக்கு நீங்க எஃபர்ட் போடாட்டி கூட இன்ஹலேஷனும் எக்ஸலேஷனும் நடந்துகிட்டே இருக்கு நம்ம உயிரோட இருக்குங்கிறதுக்கான ஒரு சாட்சியே வந்து காற்று உள்ளே போறதும் காற்று வெளியில வர்றதும் தான் அது வந்து நீங்க ஒரு பேட்டர்ன்ல நீங்க லேர்ன் பண்ணி பண்ணும்போது அது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இன்னொன்று உங்களுக்கு வேற மாதிரியான ப்ரீதிங் ப்ராக்டிஸ் எஃபெக்டிவாக இருக்கலாம் உங்க பாடி டைப்க்கு எனக்கு வேறு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கலாம் ஸோ நீங்கள் நம் எல்லா ப்ரீதிங் ப்ராக்டிஸையும் லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு எது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக வந்து ஹீட்டிங் பிரணாயமாக இருக்குது உடம்ப சூடு பண்ணுற பிரணாயமாஸ் கூலிங் பிரணாயமாஸ் இருக்குது நியூட்ரல் பிரணாயமாஸ் இருக்குது ஜென்ரலாக பிரிக்கணும்னா பேசிக்கா பிரிக்கணும் அப்படின்னா இன்னொன்று ஹெல்த் இஷ்யூஸோடு வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரீதிங் லேர்ன் பண்ணணும் ஏன்னா இப்போ ஹை பிபியோட ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா ஹைபிபி இருக்கிறவங்க இந்தந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அப்போ தான் பிபி குறையும் இந்தந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பிபி அதிகமாகிடும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ எல்லோரும் இப்போ வீடியோ பார்த்து நான் கப்பால பற்றி பண்ணேன் வீடியோ பார்த்து பஸ்தரிக்கா பண்ணேன் ஃபோ ஃபோர்ஸாக எக்ஸைல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது பண்ணேன் எனக்கு பிபி அதிகமாயிடுன்னு சொல்லுவாங்க ஸோ வீடியோஸ் பார்த்து ப்ரீதிங் பண்ணக்கூடாது இல்லைன்னா வீடியோஸ் பார்க்கும்போது அதில் காண்ட்ராண்டிகேஷன் சொல்லியிருக்காங்களா அதாவது இந்த ப்ரீதிங்க இவங்கலாம் பண்ணுங்க இவங்கலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும் இல்லாட்டி அது வந்து உங்கள் பாடிக்கு எகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணும் ஒரு சர்வேலாம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சதவீதம் வந்து தப்பாக மெடிடேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களா இருக்காங்க அது எப்படி ப்ராப்பராக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது யூடியூப் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியுமா நம்ம ப்ராப்பராக இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது டைரெக்டாக ஒரு யோகா இன்டர்நெட்டை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து யாராவது முக்கியமாக யாராவது சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா இவங்க கிட்டே நான் வந்து இத்தனை மாசமாக போயிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வாய்வழியாக உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் நடந்து போய் அட்டன் பண்ணுற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் லேர்ன் பண்ணுங்க உங்களை உங்க ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிடணும் எனக்கு வந்து என்னோட உடம்பு இப்படி இருக்குது நான் இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அதனால் அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தை மெயின்டென் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எது சூட் ஆகும் சூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணாமல் உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் அவங்கக்கிட்ட தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட் ஆகிற திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் வீடியோஸ் பார்த்து பிகினிங்ல பண்ண வேண்டாம் ஓரளவு நீங்க பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க ஒரு ட்ரெயினர்கிட்ட நேர்ல போய் அப்படின்னா அந்த பேசிக் நாலேஜை வச்சு அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் பார்த்து அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகும் உங்களுக்கு புரியும் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் உடனே நீங்க பார்த்து பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்கு இப்போ எனக்கு வந்து கிளாஸ் போகிற அளவுக்குலாம் டைம் இல்லை நான் வந்து சும்மா சிம்பிளாக பண்ணணும் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னா எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணலாம் வீட்டில் சிம்பிளாக பண்றதுக்கு அப்படின்னா ஓகே உங்களுக்கு யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு உங்களால் பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியான இடத்துல காத்தோட்டமாக இருக்கணும் சேம் டைம் அமைதியாக இருக்கணும் ஓரளவு டார்க்காக இருக்கணும் ரொம்ப பளிச்சின்னு கண்ணில் வெளிச்சம் படாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துல காத்தோட்டமாக இருக்கணும் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அண்டு அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு டெய்லியுமே அதே இடத்துல உட்காந்து ஒரு நாளைக்கு ஹாலில் ஒரு நாளைக்கு பெட்ரூமில் ஒரு நாளைக்கு பால்கனி அப்படி ட்ரை பண்ணாமல் ஒரே இடத்துல ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த இடத்துல அந்த இடத்துக்குன்னு ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் டெய்லியுமே ஒரே இடத்துலையும் நீங்கள் மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் இல்லை மெடிடேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்தந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் டீப்பாக தூங்கிட்டு இருக்கப்போ அந்த டீப் ஸ்லீப் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தூங்கி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மேபி நீங்கள் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ட்ரீம் வந்ததுங்கிறத நீங்கள் அடுத்த நாள் காலையில் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீப் ஸ்லீப்பை எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அதே மாதிரி மெடிடேஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன நடந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி யாராவது மெடிடேஷன் கிளாஸ் நடத்துனா நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை ஆனால் ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா நீங்கள் கண்ணை மூடி உக்காடுறீங்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது மெடிடேஷன் ஸ்டே மெடிடேட்டிவ் ஸ்டேட்டாக மாறுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நேரங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது பத்து நிமிஷம் ஆயிருக்கலாம் சம்டைம்ஸ் ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆனது தெரியாமல் கூட இருக்கலாம் இப்பதான் கண்ண மூடி திறந்த மாதிரி இருக்கலாம் ஆனா ஒரு மணி நேரம் ஆயிடு பத்து நிமிஷம் ஆனாலே இந்திரி எந்திரி அது மாறும் அது மாறிட்டே இருக்கும் பத்து நிமிஷம் வந்து ஒரு மணி நேரம் மாதிரி ஒருத்தருக்கு தெரியும் ஒரு மணி நேரம் ஆனாலும் தான் உக்காந்து அதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆயிடுச்சான்னு ஒருத்தங்களுக்கு தோணும் அது வந்து பெர்சன் டூ பெர்சன் டிஃபர் ஆகுது பட் அந்த மெரிட்டே டி ஸ்டேட்டு குள்ள போற கண்ணை மூடினா என்ன ஜென்ரல்லா எல்லாருக்கும் என்ன ஆகுது கண்ண மூடுனா எதெதோ நினப்பலாம் வருது கண்டிப்பா விஷுவல்ஸ் வந்துரும் ஆமா கண்ண முடி கண்ணெல்லாம் துடிக்கிற மாதிரி விஷுவல்ஸ் வருது என்ன பண்ண போறோம் மதியானம் என்ன லஞ்ச் இருக்கும் அடுத்த வேலை என்ன இருக்குது இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பாக்கி இருக்குது இல்லாட்டி கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் கான்சன்ட் கான்சன்ட்ரேஷன் வரலை இந்த மாதிரிலாம் நிறைய போராட்டம் இருக்கும் அதனாலேயே அதை கிவ் அப் பண்ணிவிடுவாங்க மெடிடேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்போ என்ன பண்ணோம் இப்போ எனக்கு மெடிடேட் பண்ணும்போது நிறைய தாட்ஸ் வருது அப்போ நம்ம மறுபடியும் அவேர்னஸ்க்கு எடுத்துக்கிட்டு வரணுமா இல்லை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரே டெக்னிக் என்னென்னா ஈவன் நான் இதை தான் சொல்கிறேன் ஜூனியர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் யோகாக்கு வராதவங்களுக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் உங்களோட மூச்சை வந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இட் வில் டேக் யூ டு த மெடிடேட்டிவ் ஸ்டேட் அதாவது மூச்சை கவனிக்கிறதுனா மூச்சை எடுத்து விடுறது கிடையாது உங்களை வந்து நீங்கள் ப்ரீத் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணாட்டியும் ப்ரீதிங் நடந்துட்டு தானே இருக்குது அந்த ப்ராசஸ்ஸை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் இப்போ ஆஃபீஸ்கில் வந்து சிசிடிவி இருக்கிற ஒரு ஆஃபீஸ் சிசிடிவி இல்லாத ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கலாம் இங்கேயும் பத்து பேர் இருக்காங்க அங்கேயும் பத்து பேர் இருக்காங்க எங்கள் ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கும் சிசிடிவி இருக்கிற இடத்துல கம்பெனி மேனேஜ்மெண்ட் நம்மளை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு வந்து நம்ம பெசாமல் வேலையை முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இடையில கதை பேசுனா கூட அவ்வளோவா இருக்காது ஏன்னா சிசிடிவியில் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சின்சியராங்கிறது பதிவாகிட்டுருக்குங்கிறது ஒரு மைண்டில் இருக்கும் இல்லையா சிசிடிவி இல்லாத ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு டேபிளில் சேர்ந்து கதை பேசலாம் எல்லா ஆஃபீஸுமே அப்படி தான் நான் சொல்ல வரல ஜென்ரலாக மைண்டு நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் நம்மளை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ரீடமை வந்து தப்பாக யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் திங்ஸ் இருக்கும் இது ஹியூமன் மென்டாலிட்டி இல்லையா இந்த இது வந்து உங்களுக்கு உங்களோட பாடிக்கும் ஒர்க் ஆகும் நீங்கள் கவனிக்காத வரைக்கும் உங்கள் உங்களோட மோ ப்ரீதிங்கோட பேட்டன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக உள் மூச்சு போகிறது வேறு கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் சிசிடிவியாக மாறி தேர்ட் பர்சனாக உங்களோட ப்ரீதிங்கை நீங்கள் விட்னஸ் பண்ணுறீங்க வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ரெகுலரைஸ் ஆகிடும் நிதானமாக மூச்சு உள்ளே போகிறது நிதானமாக வெளியில் வருதுங்கிற மாதிரி ஸோ சம்படிஸ் வாட்சிங்ஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அப்படியே ப்ரீதிங்கை ரெகுலரைஸ் பண்ணிடும் உங்கள் ப்ரீதிங்கை கண்டினியூஸாக விட்னஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ப்ரீதிங் பண்ண ட்ரை பண்ணல நடக்கிற ப்ரீதிங் ப்ராசஸை தேர்ட் பர்சனாக வாட்ச் மட்டும் பண்ணுறீங்க இப்போ இவ்வளோ செகண்ட் இழுக்கணும் அதெல்லாம் எதுவும் இல்லை உங்களோட ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் இன்ஹலேஷனையும் எக்ஸலேஷனையும் வாட்ச் பண்ணுறீங்க தேர்ட் பர்சனாக வாட்ச் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரத்தில் அது மெடிட்டேட்டிவ் ஸ்டேட்டாக மாறும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம் நான் இவ்வளோ நேரம் அப்சர்வ் பண்ணிட்டேன் இப்போ நான் மெடிடேஷனுக்கு போயிட்டேன் நான் எதுவுமே யோசிக்க வேணாம் சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிங்க ஒன் வீக்கில் டென் டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ப்ரீதிங் இஸ் டிஃப்ரெண்ட் வாட்சிங் த ப்ரீதிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ வாட்சிங் த ப்ரீதிங் வந்து உங்களுக்கு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுதான் பேசிக் இப்போ வெறும் மெடிடேஷன் மட்டும்தானா இப்போ இந்த ஒத்த காலில் நிற்கிறது அதெல்லாம் தேவையில்லையா யோகா சிம்பிள் யோகா இல்லை நீங்கள் அந்த இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரோசஸ்லாம் பார்த்துட்டு அதுதான் யோகா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது ஆசனாஸ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் எயிட் பார்ட்ஸ் ஆஃப் யோகா லைஃப் இருக்குது எட்டாவது வந்து சமாதி இறந்து போகிறத பற்றி நீங்கள் அதை விட்டுருங்க இப்போ உயிரோடு இருக்கிறப்போ மொதல் ஏழு ஏழு பாட்டு மட்டும் பற்றியும் பேசலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு வந்து எமாஸ் சோஷியாலிட்டிஸு ஸோ நீங்கள் சோஷியலா எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அஞ்சு விஷயம் சொல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பர்சனாலிட்டிஸ் பர்சனாலிட்டி வைஸ் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அஞ்சு விஷயம் அதுக்கப்புறம் ஆசனாஸ் ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் உங்களோட சென்சுவரி க்ரேவிங்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது அப்சசிவாக நான் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் நாள் முழுக்க டிவி பார்த்துட்ருப்பேன் இந்த மாதிரி நம்மளோட சென்சஸ் இருக்குது இல்லையா என்னென்ன சென்சஸ் மூலிமா தான் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் கண்ணால் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறோம் ஸ்மெல் பண்ணி என்ஜாய் பண்ணுறோம் காதால் கேட்டு மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணுறது ஸோ என்னென்ன டச் சென்சஸ் மூலயமா தான் நம்ம லைஃபே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்போ எக்ஸஸ் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை மைண்டில் இஷ்யூஸோ அது மாதிரி வர ஆரம்பிக்கும் சேம் டைம் இந்த சென்சஸே இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி மண் மாதிரி வாழுங்க உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க பாட்டே கேட்காதீங்க படமே பார்க்காதீங்க அந்த மாதிரி என்ஜாயே பண்ணாதீங்க உங்கள் சென்சஸ்ன்னு இல்லை அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அந்த என்ஜாய்மெண்ட் உங்கள் சென்சஸ் வச்சு நீங்கள் லைஃபை எப்படி என்ஜாய் பண்ணுறிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணுறது தான் பிரத்யேகரான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரத்யேகரா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நீங்கள் யோகா பண்ணுறதுனால பிரத்யேகராவை அக்சீவ் பண்ண முடியும் யோகா ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நீங்கள் பிளான் பண்ணாமையே உங்களோட செ உங்களோட சென்சஸ்லாம் வந்து ரொம்ப மிதமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் எக்ஸஸாக போகாது நான் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுங்கிறது ஓகே டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது ஒரு அப்சஸிவ் ஃபீலிங் இல்லையா சம்டைம்ஸ் வீட்டில் வந்து டேஸ்ட்டாக இல்லைனாலும் இது ஹெல்தின்னு சொன்னால் சாப்பிட்ணும்ல சில விஷயங்கள்லாம் டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேங்கிறது சென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயம் இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி மீடியமாக ஆரம்பிக்கும் அதுக்காக சாமியார் ஆகிட மாட்டோம் திருப்பவும் சொல்கிறேன் சாமியாரெலாம் ஆகிட மாட்டோம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் சென்சஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் பட் என்ஜாய்மெண்ட் இருக்கும் லைஃப்பில் அதை தான் பிரத்யேகரான்னு சொல்கிறோம் விால் ஃப்ரம் சென்ச்சுரி கிரேவிங்ஸு கிரேவிங்ஸ் வேறு என்ஜாய்மெண்ட்டு வேறு அப்சஸிவாக இருக்கிறதா நம்ம கிரேவிங்ஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தாரணா மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தாரணா மெடிடேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது தியானம் இந்த ஏழு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நீங்கள் யோகா பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆசனா மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க ஆசனா போஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோகா பண்ணுறதா கன்சிடர் பண்ண மாட்டோம் இப்போது யாராவது பார்க்கும்போது நீங்களாம் கண்டிப்பாக யோகா பண்ணி ஆகணும் நீங்களாம் கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும் அப்படின்னா யாரு நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை திருப்பியும் சொல்லிடுறேன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க ஆனால் நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னா யோகா பண்ணுங்க அமைதியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ள பல போராட்டம் இருக்கு அமைதியாக இல்லை நீங்கள் அந்த அமைதிக்கு பின்னாடி பல போராட்டம் இருக்குதுன்னா நீங்கள் யோகா பண்ணுங்கள் ஹெல்தியாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறீங்க ஏன்னா எனக்கு இந்த இப்படி ப உடம்புல இது மாதிரி ஏதோ பண்ணுது இல்லை மனசில் இது மாதிரி பண்ணுது அப்படின்னு நீங்கள் வெளியிலேயே சொல்லாமல் நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்னு ஒரு மாதிரி பிடிவாதமாக காமிச்சுக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா யோகா பண்ணுங்கள்